பைப்பு உள்ளார வெடியை வந்து கொளுத்தி போட்டு வாய்ப்பு குதி இதெல்லாம் வச்சு மூடிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். அது மாதிரி ட்ரில் பண்ணோம் இல்லைனா கட்டிங் மிஷின் வந்து கட் பண்ணால் கூட கட் ஆகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேக்கப் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளார பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுலையும் சமமாக வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்த என்கிட்ட இரும்புல ஒரு சி சேனல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் இருக்கு இல்லையா, அதில் உள்ள இரும்பு பீஸையும் வந்து நான் கையில் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீஸ் எடுத்து அதே ஓட்டக்குள்ளார வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். அவங்க சொன்ன மாதிரி வெடியை கொளுத்தி போட்டு வெடிக்கிறதுல காஞ்சிரமானு கேட்டீங்கன்னா காயாது, ஒரு 4 மணி நேரம் ஆகும். நான் இப்போ சுற்றியில் வச்சு அடிக்கிற பாருங்க, அப்படியே இரும்பு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா இதுக்கு மேல நம்ம ட்ரில் பண்ணோம் அப்படின்னா ட்ரில் பண்ண முடியுது. அதே போல கிரைண்டிங் மிஷின் வச்சு கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கிரைண்ட் ஆகுது. இது எந்த அளவுக்கு ஒருத்தனா எம்சியில் வச்சுட்டு நம்ம ஓட்டுறோம் இல்லையா, எம்சியில் விட நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க.